இதுவரை செஞ்சதையும் அடுத்து செய்ய போறதையும் விளக்கமா அவர்கிட்ட சொல்லிட்டேன். முடிஞ்ச தடுத்து பாரு. 1920 சிட்னி ஸ்மித் என்ற பெத்தாலஜிஸ்ட் கிணத்துல இருந்து கிடைச்ச வெறும் 3 எலும்ப வச்சு அது ஒரு பொண்ணோடது. அந்த பொண்ணு ஹேண்டிகேப், கன் ஷாட் தான் டெத் ரீசன் போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த கதைக்கும் நம்ம கேஸுக்கும் என்ன சம்பந்தம்னு புரியல. அதுவும் வேலை போய் கண்டுபிடி. டாக்டர் பத்ரா தங்கவேல், போலீஸ் சர்ஜன், நிறைய கேஸுகள், திசை மாறின கேஸுகளை எல்லாம் இவங்க தான் சால்வ் பண்ணிருக்காங்க. நம்ம கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. இந்த பொண்ணோட என்ன கேஸ் சொன்னீங்க? ஆக்சிடென்ட் தான். கம்ப்ளைண்ட் பண்ண 2 நாளைக்கு பிறகுதான் டெட் பாடி கிணத்துல கிடைச்சது. இது 376D. என்ன பாம் சொல்றீங்க? ஏங்கறப்பா மட்ரா. இவரை கொலை பண்றதுக்கு முன்னாடி கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சொத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த தம்பியே கொன்னவன். நீ இவனை கொல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு வெளியிருந்து யார் ஹெல்ப் பண்றது? அந்த கொலைக்கான டார்கெட் அந்த ரிசீவர் தான். அந்த ரிசீவர் யாருன்னு நான் சொல்றேன். ஒன்னு வெற்றி, இன்னொன்னு கொலை பண்றவன், அடுத்து சாக போறவன். ஏஞ்சலோட 4 எலும்பு கிடைச்சா போதும், அது வச்சு அவ ஜாதகத்தை நான் எழுதிடுவேன். எல்லாரும் பண்ண பாவத்துக்கு தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா இவன் பண்ண போற பாவத்துக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கிறான்.